சாய்வு முனை உளியை எவ்வாறு பயன்படுத்துவது? இந்த காணொளியில் நீ சாய்வு முனை உளியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறாய். மரத்தை செதுக்க சாய்வு முனை உளியை உபயோகப்படுத்தும் போது உங்களின் சக்தி வாய்ந்த ஒரு கை உளியின் கைப்பிடியை பற்றி கொண்டும் மற்றொரு கையால் மரச்சுத்தியை பிடித்து கொண்டு உளியை தட்டி மரத்தை செதுக்கவும். புறாவால் இணைப்பு எவ்வாறு செய்வது என்பதை இந்த காணொளியில் காணலாம். சாய்வு முனை உளியின் பிளேடை அடையாள கோட்டிற்கு அருகில் வைக்கவும். விடுபட்ட அளவு அதன் கனத்தை கடைசியில் சுத்தப்படுத்துவதற்கு தேவைப்படும். மரச்சுத்தியால் அடிக்கும்போது புறாவால் கோணத்தை பராமரிக்கவும். காடி செய்யும் போது உளியின் சாய்வு முனை பயனற்ற மரத்தை தள்ள நெம்புகோலாகிறது. இந்த சாய்வு முனை உளியில் முன்பக்க முனை சாய்வாகவும் பின்பக்கம் தட்டையாகவும் இருக்கும். சாய்வு முனை பொதுவாக 20-30 பாகைக்குள் இருக்கும். கைப்பிடியின் தலை மரச்சுத்தியின் அடியை தாங்கக்கூடியதாக இருக்கும். மரத்தை செதுக்க சாய்வு முனை உளியை உபயோகப்படுத்தும் போது உங்களின் சக்தி வாய்ந்த ஒரு கை உளியின் கைப்பிடியை பற்றி கொண்டும் மற்றொரு கையால் மரச்சுத்தியை பிடித்து கொண்டும் உளியை தட்டி மரத்தை செதுக்கவும் பிளேடை முன்னோக்கி அழுத்துவதையும் கட்டுப்படுத்தும். உங்கள் விரல்களை கவனியுங்கள். உங்கள் விரல்கள் முனைக்கு அருகில் இல்லாததை உறுதி செய்து கொள்ளுங்கள். இதனால் உளி நழுவினாலும் விரல் பாதுகாப்பாக இருக்கும். மரத்தை உளியால் வெட்டும்போது தேவையான சக்தியை உளியின் தலையில் மரச்சுத்தியால் கொடுக்க வேண்டும். துளையினை பூர்த்தி செய்யும் போது சாய்வு முனை உளியை 90 டிகிரி கோணத்தில் சாய்வு முனை பயனற்ற மரத்தின் பக்கம் இருக்குமாறு வைத்து பிளேடால் துளையின் ஆழம் வரை மெலிதாக சீவவும். கூர்முனையானது மிருதுவாக உள்ளே செல்வதற்கும் சுத்தமாக துளையில் பொருந்துவதற்கும் உதவும். நீ சாய்வு முனை உளியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை வெற்றிகரமாக கற்றுக்கொண்டாய்.